ஒரு தனி நபர் தனியா ஃபிளைட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனி நபர்கள் வாங்கின மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரைவேட் ஜெட்ஸ் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏர்பஸ் A330. இந்த பிளைட் சவுதி அரேபியாவோட இளவரசர் அல் வலித் பின் தலாவோடது. இந்த ஏர்பஸ் A330 தான் உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பிளைட். இதோட விலை 3680 கோடி. இதோட டாப் ஸ்பீட பார்த்தோம் அப்படின்னா 900 கிலோமீட்டர் வரைக்கும் இதால ஸ்பீடா போக முடியும். 14800 கிலோமீட்டர் தூரம் கூட இதால அசால்ட்டா போக முடியும் கண்டினியூஸா. இந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே 24 கேரட் பியூர் கோல்டால கோட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே பல பலன் இருக்குது இல்லங்க. இந்த பிளைட்டுக்குள்ள ஹால், 5 பெட்ரூம்ஸ், ஆபீஸ் ரூம் இது எல்லாமே உள்ளவே இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா கன்சர்ட் ஹால் இருக்குது. இதுதான் இவரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ரோல்ஸ் ராய்ஸ் காரா இவருக்கு பார்க் பண்றதுக்காகவே உள்ளவே பார்க்கிங் ஏரியா கூட இருக்குது. இதுக்குள்ள தியேட்டர்ஸ், பிளேயிங் ரூம் இது எல்லாமே ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்றதுக்கு, ஒரு ஹெவியான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு எல்லாமே இதுக்குள்ளவே இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஏர்பஸ் A330. ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய பில்லியனர் தான் ஆலிஷர் யூஎஸ் மேனோவ். இவர் ரஷ்யாவோட மெகாபோனோட ஓனர், மிகப்பெரிய பில்லியனர். இவர் கையில தான் இந்த ஏர்பஸ் A340 இருக்குது. இந்த ஏர்பஸ் A340 விலை 3035 கோடி. அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள இந்த ஏர்பஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஹைலி செக்யூர்டு பிளைட்டா இது சொல்லப்படுது. இதை வீழ்த்துறது நடக்காத காரியம். அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூரான ஒரு பிளைட். இந்த பிளைட் பறக்கும் போதே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு மட்டும் எதுவுமே ஆகாது. அதனால அந்த ரூம்ல நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். இந்த பிளைட் கிட்டத்தட்ட 17000 கிலோமீட்டர் வரைக்கும் ரெஃபியூல் தேவைப்படாம ஓடும். இதுல 275 பேர் ஒரே நேரத்துல டிராவல் பண்ணலாம். 209 அடி ஹைட் வர அசால்ட்டா பறக்கும். இதுல 4 ஹை ஸ்பீட் இன்ஜின் இருக்குது. இதோட அதிகபட்ச வேகம் 870 கிலோமீட்டர். இந்த பிளைட்ட ஒரு பாதிய ஆபீஸாவோ இன்னொரு பாதியில இவர் பர்சனலா தங்கறதுக்கு யூஸ் பண்றாரு. மூணாவது நம்ம பார்க்க போறது போயிங் 747-2430. சுல்தான் ஆஃப் புரூனை தான் இந்த போயிங்கோட ஓனர். இதோட மொத்த விலை 1636 கோடி. இந்த பிளைட்ட முழுக்க முழுக்க டிசைன் பண்ணது, அதாவது டிசைனுக்கு பிளான் போட்டது இந்த சுல்தான் ஆஃப் புரூனை தான். இந்த பிளைட் ஒரு கோல்டன் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர் இதை முழுக்க முழுக்க கோல்டால தான் டிசைன் பண்ணிருக்காரு. கோல்டா வரணும் அப்படின்னு தான் ஆசையும் பட்டிருக்காரு. இந்த பிளைட்டுக்குள்ள ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இருந்தாலுமே இந்த பிளைட் உள்ள இவர் டெக்கரேட் பண்ணிருந்தாலுமே விலை உயர்ந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, உள்ள பார்க்கும் போதே ஒரு தங்க கோட்டை மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே பியூர் 24 கேரட் கோல்டால கோட் பண்ணிருக்காரு. நான்காவது நம்ம பார்க்க போறது போயிங் 767-233ER. ரோமன் அப்ராமோவிக் அப்படின்ற ரஷ்யாவை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் தான் இந்த பிளைட்டை ஓன் பண்ணிருக்காரு. இந்த பிளைட்டோட மொத்த விலை 1247 கோடி. இந்த பிளைட்ல ஒரே நேரத்துல 300 பேரால டிராவல் பண்ண முடியும். இதால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாவும் போக முடியும். இதுக்கு 11000 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸா டிராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது அது வரைக்கும் ரெஃபியூல் தேவையே படாது. அது மட்டும் இல்ல, 1726 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளவே கேபின் ஏரியா கூட இருக்குது. இதுக்குள்ள ஹால், கிச்சன், பாத்ரூம், ஆபீஸ் ஏரியா, டபுள் பெட்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே இந்த போயிங் குள்ளவே வச்சிருக்காரு. ஐந்தாவது நம்ம பார்க்க போறது போயிங் 747-281 VIP. ஜோசப்ஸ் லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஹாங்காங்க சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர் தான் இந்த பிளைட்ட ஓன் பண்ணிருக்காரு. இவர் இந்த போயிங்க விஐபி பிரைவேட் ஜெட்டா யூஸ் பண்றாரு. இதோட விலை 1100 கோடி. இந்த பிளைட்டுக்குள்ள 4786 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கேபின் ஏரியா மட்டுமே இருக்குது. இது ஒரு டபுள் டக்கர் பிளைட் அப்படின்னு தான் இன்னைக்கு வர சொல்லப்படுது. இந்த பிளைட்டோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா 1100 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அது மட்டும் இல்லங்க, கண்டினியூஸா 18000 கிலோமீட்டர் வரைக்கும் இதால பறக்க முடியும். ரீஃபில் தேவையே படாது. இந்த பிளைட்டுக்குள்ள பெட்ரூம், பாத்ரூம், ஆபீஸ் அப்படின்னு அவருக்கு தேவைப்பட அவரோட ஒரு மினி ஆபீஸ உள்ள பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பிளைட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 பிளைட்ஸ்மே அவங்களோட அத்தியாவசியத்துக்காகவா இல்ல ஆடம்பரத்துக்காகவா? எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.